ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம பியூட்டி டிப்ஸு அந்த மாதிரியான ஒரு சில ஹோம் மேட் திங்ஸ் வச்சு எப்போலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் உங்ககிட்ட, இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃப், நமக்கு தெரிஞ்சவங்க ப்ளஸ் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அக்கா நான் வீட்டிலே இருக்கேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலை, வெளியில் பசங்க இருக்கிறாங்க, என்னால் வெளியூரில் போயிட்டு என்ன பண்ண முடியலை, அமௌண்ட்டு ரெடி பண்ண முடியலை, ப்ளஸ் நான் வீட்டிலே இருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. பட்டு ஓகே ஃபைன், அவங்க கேட்டதில் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றின விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க முடியும், இல்லையா? நான் பியூட்டிஷியன் பற்றி என்ன கேட்டாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தெரியும்னு சொல்ல, ஒரு சில விஷயங்கள் நான் என்ன பண்ணனோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் இந்த விஷயமும், அது மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் லைட்டாக ஒரு மணி இப்போ எனக்கு சுத்தமாகவே இல்லை, இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு செலவுக்கோ என்னோடய தேவைக்கு என்னால் இது இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், எனக்கு ஏற்ற நான் தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியாஸ் நம்ம யோசிக்கணும், இது பண்ணால் நல்லாயிருக்கும். அது அதுவுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? முடியாது இல்லையா? கஷ்டம் தானே. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக அவ்வளோ கரெக்டாக இருக்காது இல்லையா? அதனால் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தப்போ என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ளஸ் அதனால் அதை வச்சு நான் என்ன மாதிரி அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது, அதுக்கான தேவைகள் என்ன, அதுக்குரிய விஷயங்கள்லாம் என்ன, ப்ளஸ் அந்த மணி கிடைச்சாலும் நம்ம அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், ப்ளஸ் அடுத்த ரொட்டேஷனுக்கு நம்ம அப்படி எப்படி போடலாம், ரொட்டேட் பண்ணுறது எப்படி, ரொட்டேஷனுக்கு அடுத்த ரொட்டேஷன் நம்ம கை காசு போட்டால் அது லாபமா? கண்டிப்பாக லாபம் இல்லை. ஓகேவா? அந்த வர மணியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அடுத்ததை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸஸ் தான். ஓகேவா? இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, நிறையலாம் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பைசா இல்லை, ஆனால் என்ன பண்ணோம், கொஞ்சமாக தான் எனக்கு அமௌண்ட் இருந்துச்சு. அந்த அமௌண்ட் வச்சு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 5000 தான் வச்சிருந்தேன் ஸ்டார்டிங், 5000, அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை. ஓகேவா? அந்த அமௌண்ட்டு வச்சு தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் நைட்டி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் வீட்டில், ஜவுளி வியாபாரம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கிளாத்லாம் சேல் பண்ணுற மாதிரி தான் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அது மாதிரி பசங்களை எல்லாமே ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லா ஒர்க்கும் இருக்கும், அது மாதிரி டெய்லரிங் பண்ணிகிட்டு இருந்தேன், இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன், டெய்லரிங் பண்ணிகிட்டு இருந்தேன், பிஸ்னஸ்க்குரிய அந்த பியூட்டிஸ்க்குரிய எல்லாமும் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரன்னிங்னா என்னோடது என்னது, கிளாத்து சேல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. பட் அதில் என்ன பண்ணணும்னா, நிறைய சிரிக்கணும், நிறைய பேசணும். பட் அது மாதிரி கிளாத் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸில் கிடைக்கும், கம்மியான ரேட்லேயும் இருக்கணும், ப்ளஸ் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகணும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். சுருக்கம் ஆயிடுச்சு, துணி ஒரு மாதிரி ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதில் என்ன ஆகணும், நம்மளோட ப்ரிப்பரேஷன் நிறையா இருக்கணும். இப்போ நைட்டு சேல் பண்ணால் மேக்ஸிமம் 40 ருபீஸ் தான், 40 ருபீஸ் 50 ருபீஸ் ஆனால் அதுவுமே நான் டெய்லரிங்காக இருந்ததுலலாம் என்ன ஆச்சுன்னா, அல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பேன். அல்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் மணி கிடச்சிச்சு. ஓகேவா? அது மாதிரி ஒரு 5000 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அது மாதிரி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளோட தேவைக்கோ நம்மளோட செலவுகளுக்கோ என்ன பண்ணிடக்கூடாது, யூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ அதுக்கு தான் ப்ராப்ளம், அதை தான் நம்ம பாதுகாப்பாக வைக்கணும்னா, இப்போ அதிலேருந்து நம்ம எடுக்கிற காசு அதுக்கு தான் ரிவைண்ட் பண்ணி போகணும், அங்கேருந்து எடுக்கிற காசை திரும்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் வாங்கி போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம், கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதில் என்ன பண்ணிக்கணும், ஒரு சின்ன நோட்டு போட்டுக்கணும், இந்த டேட்டில் நான் இந்த பொருள் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன், அதை என்ன பண்ணிடணும், நான் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மறந்துடுறோம் இல்லையோ, நமக்கு நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய பேர் பொருள் வைக்கிறோம். இப்போது கடையில் எப்படியும் அதே மாதிரி தான் நம்மளை மென்ஷன் பண்ணி வருவாங்க, 10 19 அதில் ஏதாவது ஒன்று தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அந்த ஒன்று என்ன ஆகிடுக்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அதுமாதிரி நிறைய சிரிச்சிட்டே இருக்கணும், சிரிச்சிட்டே பேசணும். எத்தனை தடவை கவர் பிடிச்சி போட்டாலும் என்ன பண்ணிக்கணும், அதை எடுத்து நீட்டு அழகாக என்ன பண்ணிடணும், கவர் பண்ணி அதே பிளேஸில் வைக்கணும். திரும்ப ஒருத்தவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் என்ன ஆகும், எடுப்பாங்களா, யோசிப்பாங்க, இல்லை யாரோ எடுத்திருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது மாதிரி நீங்கள் கிடைக்கிற காசை என்ன பண்ணணும், உங்களோட ஓன் செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எந்த பிஸ்னஸ் தேவையோ அந்த பிஸ்னஸ் போட்டு 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 மட்டும்தான் என்ன பண்ணணும், ரன் பண்ண முடியும். ஓகேவா? அது மாதிரி கிளாத் எங்கெல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரியான கிளாத்து, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஏதாவது ஐடியா இருந்தாலும் கேளுங்கள். என்னோடய ஓனாக சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணிக்கிறேன்.
ப்ளஸ் புது பியூட்டி டிப்ஸ்லேருந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகி இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அது கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரில, பட் இருந்தால் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம், ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கான வீடியோ இது தான். ஓகேவா? ஒரு இந்த டிப்ஸு. ஓகேவா? பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னோடய விஷயங்கள் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலை. ப்ளஸ் இதுவே என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மைண்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். உன்னால் எதுவுமே முடியும்னு நினைங்க, உங்களாலும் எதுவும் முடியும் நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக முடியும். ஓகேவா? இன்றைக்கி இவ்வளோதான் போதும், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.